வணக்கம், வெல்கம் டு ஆஸ்க் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோ பதிவில் நாம் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் மீடியம் புக்கில் கொடுத்துருக்க அலகு 1 இருக்க பாடம் 2, அதில் எண்முறை மாற்றங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பகுதி 3, பார்ட் 3 வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து மிதப்பு புள்ளி பதின்மை எண்ணை எப்படி இருநிலை எண்ணாக மாற்றலாம், அதே மாதிரி மிதப்பு புள்ளி இருநிலை எண்களை எப்படி திரும்ப நம்ம பதின்மெண்களை மாற்றலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இது வரைக்கும் ஆஸ்க் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து மிதப்பு புள்ளி பதின்மை எண்ணை எப்படி இருநிலை எண்ணாக மாற்றலாம் அப்படின்றத முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து நமக்கு தெரியும் அந்த முழு எண்ணை வந்து பதின்மை எண்ணாக மாற்றுறது எப்படி அப்படின்றத நான் வந்து இது முந்தின வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் வந்து நம்ம இந்த ப்ரொசீஜரில் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் இதுக்கு முந்தின வீடியோ அதையுமே வந்து மறக்காமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். மிதப்பு புள்ளி பதின்மை எண்ணெய் இருநிலை எண்ணெய் மாற்றுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கொடுத்துருக்க மிதப்பு புள்ளி எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த எண்ணில் இருக்க முழு எண் தனியாகவும் மிதப்பு எண்கள் எண்ணெய் வந்து தனியாகவும் நம்ம எடுத்து எழுதிட்டு அதை தனித்தனியாக இருநிலை எண்ணெய் மாற்றிட்டு பின்னாடி ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம பதில் எழுதும்போது ஒன்றா எழுதணும். ஸோ ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது சுலபமாக புரியும். இப்போ நான் எடுத்துக்கிற எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னா, நான் வந்து 21.42 அப்படின்ற எண்ணை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பதின்மை எண் இல்லையா. ஸோ இதுக்கு நிகரான இருநிலை எண் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 21 வந்து முழு எண், இதை வந்து நம்ம தனியாக இருநிலை எண்ணாக மாற்றணும். அப்புறம் இந்த 4.2 இருக்கு இல்லையா, இந்த மிதப்பு புள்ளிக்கு பக்கத்தில் இருக்க அந்த எண் இருக்கு, இந்த எண்களை வந்து நம்ம தனியாக வந்து இருநிலை எண்ணாக மாற்றணும். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எழுதிடலாம் விடை எழுதும்போது, சரிங்களா. ஸோ இப்போ 21 நம்ம வந்து மாற்று தொடர் 2 தொடர் வகுத்தல் முறை பண்ணணும். ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து மீதம் என்ன வரும், ஈவு என்ன வரும் அப்படின்றத நம்ம எழுதணும். ஸோ ஈவு என்ன 10, மீதம் வந்து 1, அது சைடில் எழுதிடலாம். மறுபடியும் இந்த 10 வந்து 2 தொடர் வகுத்தல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கின்ற ஈவுக்கு வந்து 5, மீதம் வந்து 0. 5 2 வகுக்கும் போது நமக்கு கிடைக்கின்ற ஈவு வந்து 2, மீதம் 1 இல்லையா. ஸோ இந்த 2 வந்து மறுபடியும் நம்ம 2 தொடர் வகுத்தல் செய்யணும். ஸோ வகுக்கும்போது நம்ம கிடைக்கின்ற ஈவு வந்து 1, மீதம் வந்து 0. ஸோ இதோட நம்ம வந்து இதுக்கு மேலே பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு 1 வந்து 2 விட சிறியதான எண்ணாக கிடைச்சிடுச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம நிறுத்திடணும். ஸோ இப்போ வந்து மிகு மதிப்பு பீட்லேருந்து குறை மதிப்பு பீட் வரைக்கும் நம்ம எழுதணும். ஸோ இதுதான் வந்து மிகு மதிப்பு பீட் இல்லையா. ஸோ இது வந்து மிகு மதிப்பு பீட், இது வந்து குறை மதிப்பு பீட். ஸோ அப்படி எடுத்து எழுதும்போது நமக்கு 21 இருக்கு இல்லையா, அதற்கு நிகரான இருநிலை மதிப்பு என்ன கிடைச்சதுன்னா 1.0101 அப்படின்ற விடை கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து அந்த முழு எண்ணுக்கான நிகரான இருநிலை எண். இப்போ வந்து இங்கே புள்ளி 4.2 இருக்குல்ல, இதை வந்து நம்ம இருநிலை எண்ணா தனியாக நம்ம மாற்றம் செய்யணும். அப்படி மாற்றும்போது என்ன ஆகும்னா, நம்ம தொடர் பெருக்கல் முறை வந்து பயன்படுத்தணும். எதால பெருக்கணும்னா, இதோட அடிமானம் என்ன 2 இல்லையா. ஸோ அந்த இருநிலை எண்ணோட அடிமானத்தில் தொடர் பெருக்கல் முறை வந்து நம்ம செய்யணும். ஸோ அப்படி நம்ம செய்யும்போது என்ன மாதிரி ப்ரொசீஜர், அதாவது அந்த படிநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து புள்ளி 4.2 அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து 2 பெருக்கும் போது நமக்கு கிடைக்கின்ற விடையை நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு என்ன விடை கிடைக்கிறது பாருங்க, 4.80 இருக்கு இல்லையா. ஸோ இதோட முழு எண் நம்ம கிடைக்க பெறுகின்ற அந்த முழு எண்ணை வந்து நம்ம தனியாக எடுத்து எழுதணும். ஸோ முழு எண்ணை நான் தனியாக இந்த இடத்துல எழுதிடுறேன், 0 தான் கிடைச்சது, அதை நான் தனியாக எடுத்து எழுதிடுறேன். அதுக்கப்புறம் கிடைக்கின்ற மிதப்பு புள்ளி இருக்குல்ல, மறுபடியும் அந்த மிதப்பு எண்ணை 2 தொடர் வகுத்தல் செய்யணும். மிதப்பு எண்ணை மட்டும்தான் நம்ம தொடர் வகுத்தல் செய்யணும். அப்படி செய்யும்போது எனக்கு கிடைக்கின்ற பதில் பார்த்தீங்கன்னா 8.61. ஸோ இப்போ எனக்கு கிடைக்கின்ற 1.68 கிடைச்சிருக்கு, அந்த முழு எண்ணை நான் மறுபடியும் தனியாக எடுத்து எழுதுறேன். ஸோ இப்போ எடுத்து நான் எழுதும்போது இங்கே 1 போயிடும். ஸோ கிடைச்ச மிதப்பு எண் என்ன பாருங்க, 0.68, அதை மட்டும்தான் நான் வந்து 2 பெருக்க வேண்டும். ஸோ இந்த 0.68 மட்டும்தான் வந்து நான் மறுபடியும் பெருக்கணும். ஸோ இந்த மிதப்பு என்னவோ அதை மட்டும்தான் நம்ம பெருக்கணும், அந்த முழு எண்ணை நம்ம தனியாக எடுத்து எழுதினோம். ஸோ இப்போ வந்து பெருக்கும்போது எனக்கு கிடைக்கின்ற பதில் பார்த்தீங்கன்னா 1.36 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 1 வந்து முழு எண்ணிலே, அதை நான் தனியாக எடுத்து எழுதிடுறேன். அப்புறம் இந்த 0.36 நான் மறுபடியும் 2 பெருக்கிறேன். ஸோ முழு எண்ணெய் இந்த மாதிரி எடுத்து எழுதின பிறகு இந்த மிதப்பு எண்ணெய் மட்டும் நான் மறுபடியும் 2 பெருக்கிறேன். ஸோ 2 பெருக்கும்போது எனக்கு கிடைக்கின்ற பதில் பார்த்தீங்கன்னா 7.2 வருது.
சோ இந்த பூஜ்யம் மறுபடியும் நான் வந்து இந்த முழு எண்ணை இந்த பக்கம் எழுதிடுறேன். சோ இந்த மாதிரி நம்ம வந்து தொடர் பெருக்கல் பண்ணிட்டே போகலாம். நமக்கு வந்து ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த மிதப்பு இருக்கு இல்லையா, அந்த மிதப்பு எண் பாத்தீங்கன்னா பூஜ்யமா வரும். சோ அதுவரையில் நம்ம வந்து இதை பண்ணலாம். அப்படி வருவதற்கான வாய்ப்பு வந்து மிகவும் குறைவு. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு கட்டத்தில் இதை நிறுத்திடலாம். ஸோ இது வேணால் நான் இன்னும் ஒரு தடவை பெருக்கல் பண்ணிடுறேன். எனக்கு வந்து அப்போ வந்து மீதம் பார்த்தீங்கன்னா இந்த முழு எண் பார்த்தீங்கன்னா 1 கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ வந்து 1.44 வரும்போது இந்த முழு எண் வந்து 1, அதை நான் தனியாக எடுத்து எழுதிடுறேன். ஸோ இதோடு நான் வந்து இந்த தொடர் பெருக்கல் முறையை வந்து நிறுத்திடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான விடை நம்ம எடுத்து எழுதும்போது நம்ம எப்படி எழுதணுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இது எப்போவுமே வந்து இந்த விடையை வந்து நம்ம மேலிருந்து கீழாக தான் எழுதணும். அதாவது இந்த மிதப்பு புள்ளி வர அந்த எண்ணை நம்ம மாற்றுறோம் இல்லையா, அந்த அதாவது தொடர் பெருக்கல் முறையில கிடைச்சிருக்க அந்த முழு எண்களை வந்து நம்ம மேலிருந்து கீழாக தான் வந்து எப்பவுமே எடுத்து எழுதணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ நமக்கு வந்து இந்த 0.42 நிகரான இருநிலை எண் என்ன வரும்னா, மேலிருந்து எழுதும் போது 0.11, 0.1 அப்படின்னு அது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இதற்கு நிகரான இருநிலை எண். ஸோ நமக்கு மொத்த விடையை நம்ம எடுத்து எழுதும்போது என்ன பண்ணோம், இந்த 21 விடையையும் இந்த 0.42 விடையும் வந்து நம்ம சேர்த்து எழுதலாம். ஸோ நமக்கு கிடைக்கின்ற பதில் பார்த்தீங்கன்னா 21.42 அந்த பதின்மை எண்ணுக்கு நிகரான இருநிலை எண் என்னன்னா இதை முதல்ல எழுதணும். ஸோ 1.01001 சரிங்களா. இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, நமக்கு 4.2 நிகரான 4.2 நிகரான இருநிலையன் இதுதான் கிடைச்சு இல்லையா. ஸோ அதையும் நம்ம எழுதணும். ஸோ 0.01001 ஸோ இதோட அடிமானம் பார்த்தீங்கன்னா 2 இது சரிங்களா. ஸோ இப்படிதான் வந்து நாம மிதப்பு புள்ளி பதின்மை எண்ணை இருநிலை எண்ணாக மாற்ற வேண்டும். அடுத்து நாம மிதப்பு புள்ளி இருநிலை எண்களை வந்து பதின்ம எண்களை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து முதல் பகுதி வீடியோல வந்து இந்த இருநிலை எண்களை எப்படி பதின்ம எண்களா மாற்றுறது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது முழு எண்களை எப்படி மாற்றுறது அப்படின்றத நாம் புத்தகத்திலேயே இருக்கிற அந்த விளக்கத்தை கொண்டு நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து மிதப்பு புள்ளி இருநிலை எண்களை வந்து எப்படி மாற்றலாம், பதின்ம எண்களை மாற்றலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கிறேன். ஸோ 1.11.1 இதுதான் வந்து நான் எடுத்திருக்க எடுத்துக்காட்டு இருநிலை எண் சரிங்களா. இதுக்கு நிகரான பதின்ம எண் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இந்த மிதப்பு புள்ளிக்கு முன்னாடி இருக்க எண் இருக்கு இல்லையா, இது முழு எண். அந்த இந்த மிதப்பு புள்ளிக்கு முன்னாடி இருக்க எண்ணில் இருக்க இலக்கங்கள் இருக்கு இல்லையா, இதோட மதிப்பு தனியாகவும் இந்த புள்ளிக்கு பின்னாடி இருக்க எண்களோட மதிப்பு தனியாகவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு பின்னாடி 1, 2 நம்ம சேர்த்து எழுதும்போது நமக்கு வந்து எந்த பிழையும் இல்லாமல் நமக்கு விடை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து தனித்தனியாக பண்ணலாம். ஸோ இப்போ வந்து 1.01 இதற்கான நிகரான பதின்மை எண்ணெய் எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி புள்ளிக்கு பிறகு இருக்க எண் என்னது 1.01 இல்லையா. ஸோ இதோட இதற்கு நிகரான பதின்மை எண்ணெய் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த 1.11 பதின்மை எண்ணெய் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், ஒரு ஒரு இலக்கத்தையும் அதனுடைய 2 நிலை மதிப்பால நம்ம பெருக்கிட்டு அதுக்கப்புறம் மொத்த விடையை வந்து நம்ம கூட்டி எழுதுவோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து இங்கேயும் பண்ண போறோம். ஸோ நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்கிற அதாவது இந்த முழு எண்ணில் வலது ஓரமாக இருக்கிற எண்ணுக்கு அதோட நிலை மதிப்பு பார்த்தீங்கன்னா 0 சரிங்களா. ஸோ அதற்கு முந்தின எண்ணோட மதிப்பு வந்து 1. ஸோ இதோட நிலை மதிப்பு எப்படி மாறும்னா இந்த மாதிரி இருக்கும். நிலை மதிப்பு வந்து 1 நிலை என்ன 0, 1 வந்து 1, அடுத்துக்கு அதற்கு முந்தின இருக்கிற எண் என்னது 0ல அதோட நிலை பார்த்தீங்கன்னா 2, அதற்கு முந்தின இருக்க எண்ணோட நிலை பார்த்தீங்கன்னா 3. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்கிற எண் இருக்கு இல்லையா, 1.01 இருக்கு இல்லையா, இந்த வரிசையில இருக்க எண்களோட மதிப்பு நிலை மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து -1 இருந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த 1 நிலை மதிப்பு -1. அதே மாதிரி இந்த 0 நிலை மதிப்பு பார்த்தீங்கன்னா -2, இந்த 1 நிலை மதிப்பு பார்த்தீங்கன்னா -3. அந்த மாதிரி இந்த இந்த சைடு வந்து இதே மாதிரி போயிட்டு -4, -5 அப்படின்னு போயிட்டே இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஒரு இலக்கத்தையும் அதனுடைய 2 நிலை மதிப்பால் பெருக்க வேண்டும். ஸோ 1 × 2 0
ஒன்று பெருக்கல் இரண்டின் அடுக்கு ஒன்று, பூஜ்ஜியம் பெருக்கல் இரண்டின் அடுக்கு இரண்டு, அந்த மாதிரி நம்ம பெருக்கிட்டு இதற்கான விடை எல்லாத்தையும் நம்ம வந்து கூட்டி ஒரு விடை கிடைக்கும். அது வந்து இதற்கு நிகரான பதின்மை எண். அதே மாதிரி இந்த சைடு புள்ளிக்கு, மிதப்பு புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்கிற எண்களையும் அதற்கு அதனுடைய இரண்டின் அடுக்கு நிலை மதிப்பால பெருக்கி வர விடையை நம்ம மொத்தமாக கூட்டி எழுதும்போது அதற்கு அது வந்து இந்த மிதவை எண்களோட நிகர் வந்து அந்த பதின்ம எண்கள் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ இப்ப நம்ம தனித்தனியா பண்ணலாம். முதல்ல நம்ம பண்ண வேண்டியது 1011, இதற்கான பதின்ம எண் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் முதல்ல. சோ முதல்ல நம்ம கண்டுபிடிக்கிறது 1011 இல்லையா? சோ இந்த நான் எப்பவுமே இந்த மாதிரி எழுதும்போது நமக்கு விடை வந்து சரியா கிடைக்கும். சோ வலது ஓரமா நம்ம ஆரம்பிக்கலாம். சரிங்களா? சோ 1 × 2 0. சரிங்களா? அடுத்தது அடுத்த 1 × 2 1, அடுத்து என்னென்ன என்ன இருக்கு, 0 இல்லையா? ஸோ 0 × 2 2, அடுத்து என்ன என்ன இருக்கு, 1 இருக்கு இல்லையா? ஸோ 1 × 2 3. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு எண்ணையும் எடுத்து எழுதி நம்ம கூட்டும்போது நமக்கு தவறு நம்ம வந்து தவறாக வருவதற்கான வாய்ப்பு வந்து குறைவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ முதல்ல நம்ம ஒன்றுனா பெருக்கு எழுதிடலாமா? 2 × 0. ஸோ எந்த எண்ணையும் அதனுடைய அடுக்கு 0 இருக்கும்போது நமக்கான விடை பார்த்தீங்கன்னா 1 தான் கிடைக்கும். ஸோ 2 × 0 பூஜ்ஜியம் மதிப்பு வந்து 1, 1 × 1 1. அடுத்து 2 × 1 மதிப்பு வந்து 2, 2 × 1 வந்து 2. அடுத்தது 0 × வருது இல்லையா? ஸோ பூஜ்ஜியத்தை வந்து எந்த என்னால் பெருக்கினாலும் நமக்கு வந்து விடை 0 தான் கிடைக்கும். அதனால நான் 0 போட்டுக்கிறேன். அடுத்தது 2 × 3. ஸோ 2 × 3 என்று 8 இல்லையா? ஸோ அந்த 8 × 1 நமக்கு 8 தான் விடை கிடைக்கும். ஸோ இதை மொத்த விடைகளையும் நம்ம கூட்டும்போது நமக்கு கிடைக்கிற பதில் பார்த்தீங்கன்னா 11. ஸோ 11 × 10, அதாவது பதின்ம எண்ல 11 தான் இந்த 1011 இருநிலை எண்ணுக்கா நிகரான பதின்ம எண். அடுத்து நாம இந்த மிதப்பு புள்ளி மிதவை எண்களுக்கான நிகரான பதின்ம எண் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம மிதவை எண்கள் என்ன, 1 0 1 இல்லையா? ஸோ இதை மட்டும்தான் நம்ம எடுத்து பண்ண போறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட நிலை மதிப்பு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து ஆரம்பிக்குது இல்லையா, -1 −2 போகுது. அதாவது மிதப்பு புள்ளிக்கு வலது பக்கமாக இருக்கிற எண்களோட நிலை மதிப்பு பார்த்தீங்கன்னா -1 −2 −3 அப்படின்னு நம்ம நிலை மதிப்பு வந்து நம்ம பொருத்துவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1, அதாவது இந்த மதிப்போட இடதுபுறமாக இருக்கிற இடது ஓரமாக இருக்கிற எண்ணை தான் நம்ம முதல்ல வந்து நம்ம பண்ணணும். ஸோ இதோட மதிப்பு என்ன பாருங்கள், 1 இல்லையா? ஸோ 1 × இந்த 1 தான் நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? இந்த 1. ஸோ 1 × 2 −1 பிளஸ் 0 × 2 −2 பிளஸ் 1 × 2 −3. ஸோ இந்த 2 நிலை மதிப்புகளை கண்டுபிடிச்சு இந்த பெருக்களை நம்ம பண்ணிடலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா 2 − 1. ஸோ 2 − 1 அப்போ 1/2, அதாவது 1 × 2 அப்படி தானே எழுதுவோம். ஸோ இதோட மதிப்பு என்ன, 0 5 இல்லையா? ஸோ அதை தான் இங்கே நம்ம எழுத போகிறோம். ஸோ இதோட 1 × 0 5 வரும்போது நமக்கு விடை வந்து 0.5. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா 0 × தான் வருது. ஸோ 0 × இது பண்ணும்போது நமக்கு விடை வந்து 0 தான். அடுத்தது 1 × 2 −3 அப்படின்னு வரும்போது என்னது, 1 × 2 √3 அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம எப்படி எழுதுவோம், ஸோ 1 × 2 √3, அதோட மதிப்பு என்ன, 2 × 3 மதிப்பு வந்து 8 இல்லையா? ஸோ 1 × 8. ஸோ 1 வந்து 8 வகுக்கும்போது நம்ம கிடைக்கிற விடை என்ன, 0.125. ஸோ இதை எடுத்து நம்ம இங்கே எழுதணும். ஸோ இது 1 × 0.125 அப்படின்னு நம்ம பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற விடை வந்து 0.125 தான் இல்லையா? ஸோ இதை நம்ம வந்து கூட்டணும். ஸோ இது 3 விடைகளையும் நமக்கு கூட்டும்போது நமக்கு கிடைக்கிற பதில் வந்து 0.625. ஸோ இதுதான் வந்து இந்த 0.101 இந்த இருநிலை எண்ணுக்கு நிகரான மிதவை எண், பதின்ம எண் முறையில். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம 2 பக்கமும் இந்த மிதப்பு புள்ளிக்கு 2 பக்கமும் இருக்கிற இருநிலை எண்களை வந்து நம்ம வந்து அதோட பதின்ம எண்களை வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து எழுதும்போது அதற்கு நிகரான எண்ணை அந்தந்த இடத்துல நம்ம எடுத்து எழுதணும். அவ்வளோதான். ஸோ 1 0 1 1.101 இல்லையா? ஸோ இதற்கு நிகரான பதின்ம எண் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதர் ஒன்று
பூஜ்ஜியம் ஒன்று ஒன்றுக்கு நிகரான எண் என்ன கண்டுபிடிச்சோம், பதினொன்று இல்லையா, ஸோ பதினொன்று அப்படின்றத எழுதிடணும். புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் ஒன்றுக்கு நிகரான எண் என்னது, ஆறு இரண்டு ஐந்து, புள்ளிக்கு அடுத்து இருக்க எண்களை அப்படியே எடுத்து எழுதிடணும், ஆறு இரண்டு ஐந்து. ஸோ இதுதான் வந்து இந்த கொடுத்திருக்க இருநிலை எண்ணுக்கு நிகரான பதின்ம எண். ஸோ கொடுத்திருக்க இருநிலை எண்களில் இருக்க ஒரு ஒரு இலக்கத்தையும் அதனுடைய நிலை மதிப்பு அது இருக்கு இல்லையா, ஸோ இரண்டின் அடுக்கு நிலை மதிப்பால் அந்த எண்களை வந்து பெருக்கி நமக்கு கூட்டும்போது நமக்கு கிடைக்கிற விடைகள் எல்லாத்தையும் ஒன்றா நம்ம எழுதும்போது நமக்கு கிடைக்கிற பதில் தான் வந்து இதற்கு நிகரான பதின்ம எண். ஸோ இது வந்து இரண்டின் அடுக்கு நிலை மதிப்பு முறை அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம் சரிங்களா. இதுல வந்து நம்ம முக்கியமா கவனம் செலுத்த வேண்டியது இந்த மிதப்பு புள்ளிக்கு பிறகு இருக்கிற எண்கள். ஸோ இதை எழுதும் போது இந்த ஆர்டர்ல தான் எழுதணும், இந்த முதல்ல இருக்க ஒன்று இல்லையா அதுல இருந்து தான் எழுத ஆரம்பிக்கணும். ஸோ ஒன்றின் அடுக்கு இரண்டின் ஒன்று பெருக்கல் இரண்டின் அடுக்கு மைனஸ் ஒன்று அப்படின்றதான் வந்து இது ஆரம்பிக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இரண்டின் அடுக்கு மைனஸ் ஒன்று இரண்டின் அடுக்கு மைனஸ் ரெண்டு அந்த அதற்கான மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கும் போது ரொம்ப கவனத்தோட அதை செயல்படுத்துங்க. அண்ட் கடைசியா எல்லாத்தையும் ஒன்னா கூட்டணும். சோ கூட்டும் போது நமக்கு கிடைக்கிற விடையை வந்து இந்த மிதப்பு புள்ளிக்கு அடுத்து இருக்க எண்ணுக்கு நிகரான பதின்மெண்ணா எடுத்து நம்ம எழுதிடுறோம் அவ்வளவுதான். சோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதற்கான தீர்வை வந்து நான் உங்களுக்கு உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய அடுத்த வீடியோவில் நாம் வந்து இன்னுமே வந்து சில எண்முறை மாற்றங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ என்னுடைய ஆஸ்க் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.